இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவம் கடவுள் கொடுத்த தண்டனையா? நாட்டை உலுக்கிய ஜலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவம் கடவுள் கொடுத்த தண்டனை என பாஸ் கட்டியைச் சேர்ந்த இளைஞர் பிரிவு தலைவர் ஒருவர் பேசியிருப்பது நாட்டு மக்களை சினமடைய செய்துள்ளது. பாஸ் கட்சியின் மாச்சாங் இளைஞர் பிரிவு தலைவர் முகமது ஷாரிப் அசாரி இவ்வாறு பேசியிருப்பதற்கு பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலிகா முஸ்தபா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சமயத்தை அடிப்படையாக கொண்டு குறுகிய எண்ணத்துடன் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஸ் கட்சி ஆளும் மாநிலங்களில் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அது கடவுள் கொடுக்கும் சோதனை என கூறுகிறார்கள். இதுவே மற்ற மாநிலத்தில் நிகழ்ந்தால் அது தண்டனை என கூறுவது முற்றிலும் தவறானதாகும். இதுபோன்ற அர்த்தமற்ற பேச்சுகளை பேசி நாட்டில் சர்ச்சையை கிளப்ப வேண்டாம் என ஜலிகா அந்நபரை சாடினார். புக்கித் தகார் மேரி தோட்டங்களை தத்தெடுத்துள்ளேன் செனட்டர் சரஸ்வதி தகவல். புக்கித் தகார் மற்றும் மேரி தோட்டங்களை தாம் தத்தெடுத்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். 20வது மாணவர் பண்பாட்டு விழாவில் இதனை அவர் அறிவித்தார். ஒவ்வொரு தலைவரும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கும் திட்டத்தை பிரதமர் டத்தோசுரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், அமைச்சின் தலைமைச் செயலாளர் ஆகிய அரசு நிர்வாகத்தில் உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள மக்களின் மேன்மைக்கு சேவையாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். தான் பிறந்து வளர்ந்தது பினாங்கு ஜார்ஜ் டவுன் என்றாலும் தோட்டப்புற மக்களுக்கு தமது சேவை அதிகமாக பயன்படும் என்ற நோக்கிலே இவ்விரு தோட்டங்களை தாம் தத்தெடுத்து அதற்கான பிரதமர் துறையின் ஒப்புதலையும் பெற்றுவிட்டதாக அவர் சொன்னார். மாணவர் பண்பாட்டு விழா நாவலர் மண்டபத்தில் தெலுக்புலாய் கில்லான் பகுதியில் நடைபெற்றது. இதில் சுமார் 800 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் இசை, நடனம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளின் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். முக்கியமாக மாணவர்கள் 30 திருக்குறளை மனனம் செய்து பிழை இல்லாமல் சொல்லும் போட்டியில் கலந்து கொண்டு நினைவாற்றல் மற்றும் தமிழின் செழுமையான பண்பாட்டை மேம்படுத்தும் ஒரு சிறந்த முயற்சியாக செயல்பட்டனர். ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், நம்ம சமுதாயத்துல எந்த குடும்பமும் சரி, எந்த மாணவனும் சரி, கல்வியில பின்தங்க கூடாது. And we know that because we come po solvala why we started today with Gayatri Mantra. When we started Gayatri Mantra, every week we tell you, when you invoke the power of the Gayatri Mantra, you are invoking the power in you. The Gayatri Mantra says, I don't need the power from outside, I have the power in me. And that's why we do Gayatri Mantra every week, telling you guys, you have the power. இந்த நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு எந்த தடைகள் வந்தாலும் தடங்களை பார்த்து பயப்பட மாட்டேன், போயிட்டே இருப்பேன். தட்ஸ் அகெயின் ஸ்ரீமுருகன் சென்டர். ஸ்ரீமுருகன் சென்டர் ஒரு ஏக்கம் மட்டும் இல்லை, இது ஒரு இதிகாசம், இது ஒரு சரித்திரம். இந்த ஏக்கத்துல நாங்க இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இந்தியனும் சரி, இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் பக்க பலமா இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம் சமுதாயம் வெற்றி 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 கண்டிப்பா ஆடியும். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டில் பெற்றோரின் பங்கு கல்வி ஜெயம் திட்டம் அறிமுகம். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டில் பெற்றோர்களையும் உட்படுத்தும் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் கல்வி ஜெயம் ஓர் அற்புத திட்டம் என்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் பாராட்டினார். தங்கள் பிள்ளைகள் பாடங்களில் என்னென்ன சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர் என்பதை அவர்கள் அருகே அமர்ந்து கொண்டு பெற்றோர்கள் கண்காணிக்கும் போது கண்டறியலாம். பின்னர் அவற்றிற்கு தீர்வு காணும் வழிமுறைகளை எடுத்துரைக்கும் போது பிள்ளைகளுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இந்த அணுகுமுறை வாயிலாக மாணவர்களை கல்வியில் முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் முயற்சியை பாராட்டுக்குரியது என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் விவேகானந்தா இடைநிலை பள்ளியில் கல்வி ஜெயம் அறிமுக நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தங்கள் பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அதிகமான பெற்றோர்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சுரேன் கந்தா தலைமையிலான ஸ்ரீமுருகன் நிலைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மகத்தான ஒரு பணியை ஆற்றி வருகின்றனர். முன்னதாக
படிவம் 3 மாணவர்களுக்கான காந்தி வாலி திட்டத்தின் கீழ் கடந்த 12 வாரங்களில் சிறந்த தேர்ச்சி நிலையை பெற்ற 10 மாணவர்களுக்கு பிரபாகரன் பரிசுகளை வழங்கினார். மித்ரா வாயிலாக உயர்கல்வி மாணவர்கள் அரசாங்கத்தின் நிதியுதவியை பெறலாம் என்ற தகவலை மித்ரா செயற்குழு தலைவருமான பிரபாகரன் கூறினார். இதனிடையே பெற்றோர்களோடு இணைந்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதே கல்வி ஜெயம் நிகழ்ச்சி என்றும், இது 6ஆம் ஆண்டு மாணவர்களை இலக்காக கொண்டது என்றும் இந்நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளரான ஸ்ரீ கணேஷ் குறிப்பிட்டார். விவேகானந்தா ஸ்கூல் பிரான்ச்சில் இருக்க என் கூட வந்து சகோதரர் ஸ்ரீ கணேஷ் அண்ட் மிஸ்டர் அசோக், விவேகானந்தா ஸ்கூல் கோஆர்டினேட்டர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஜெயம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு தந்திருக்காங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட்டும் ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறனால இட் இஸ் வெரி ஈஸி அந்த பிள்ளைங்களோட எஜுகேஷன் என்ஹான்ஸ் பண்ணுறது. ஏன்னா வெளியே நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் பட்சத்தில் ஸ்ரீமுருகன் சென்டர் என்ன செய்கிறாங்கன்னா, ரிசல்ட் டே அன்னைக்கும் சரி அவங்களோட அந்த இந்த ரிசல்ட்ஸ் குவிஸ் ஓட ரிசல்ட்ஸ் வர்றதுல பேரண்ட்ஸ்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த உற்சாகம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால அந்த ஓவரால் அந்த எஜுகேஷன் கொஞ்சம் வளர்ச்சி அடையுது எஸ்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாய துறையை மேம்படுத்த 5 பில்லியன் ரிங்கிட் செலவில் திட்டம், பிரதமர் அறிவிப்பு. நாட்டில் விவசாயத்துறையை மேம்படுத்தவும் உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் 5 பில்லியன் ரிங்கிட் செலவில் மாபெரும் திட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இத்திட்டத்தில் சொந்தமாக பயிரிடுதல் துறைக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும். இதன் மூலம் உள்நாட்டு அரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும் என செர்டாங்கில் நடைபெற்ற விவசாயத்துறையின் கண்காட்சிக்கு வருகை அளித்த நிதி அமைச்சருமான அவர் சொன்னார். மிக முக்கியமாக விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே நல்ல உறவு ஏற்பட வேண்டும். அமைச்சின் தரப்பில் இருந்து உள்ளூர் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் விலைவாசிகள் நியாயமான நிலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு சுமையளிக்கும் வகையிலான திட்டங்களை மடானி அரசாங்கம் ஆதரிக்காது. ரிங்கிட் வீழ்ச்சி குறித்து பல தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரமும் ரிங்கிட் நிலையும் உயர்ந்துள்ளது. எனவே மக்கள் வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம், அரசாங்கம் அதன் செயல் திட்டங்களை அவ்வப்போது மக்களுக்கு தெரிவிக்கும் என்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். தேவக்கோட்டை அருகே பயங்கர விபத்து, 4 பேர் பரிதாப மரணம். தேவக்கோட்டை மணிமுத்தாறு பாலத்தில் சென்றபோது கார் டயர் வெடித்து மற்றொரு காரின் மீது மோதியதில் பயங்கர விபத்து நேர்ந்து 4 பேர் பரிதாப மரணமடைந்தனர், பலர் காயமடைந்து உள்ளனர். தேவக்கோட்டையில் நடந்த விபத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் மாதா கோட்டையைச் சேர்ந்த தஞ்சாவூரில் டீக்கடை வைத்து நடத்தி வந்த பவுல் டேனியல், தனது 2 மகள்கள் சித்தப்பா ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்த வேளையில் மலேசிய ஆன்மீக சுற்றுலா வந்த பயணிகள் 7 பேர் படுகாயத்துடன் காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திடல் தட போட்டியில் சாதனைகளை முறியடித்த 2 இந்திய மாணவிகள். ஈப்போவில் நடைபெற்ற 64வது மாவட்ட நிலையில் பள்ளிகளுக்கான திடல் தட போட்டியில் மாநில சாதனையை முறியடித்த 12 மற்றும் 15 வயதுடைய 2 இந்திய மாணவிகள் மாநில வீராங்கனைகளுக்கான விருதை வென்றனர். இப்போட்டியில் ஈப்போ பெண்கள் ஆரம்ப பள்ளியில் 6ஆம் வகுப்பு 12 வயது மாணவியான ஜனிதா விஜயராஜன் 4 தங்கப்பதக்கங்களை பெற்று சாதனையை முறியடித்துள்ளார். இப்போட்டியில் தெலுக்கிந்தான் ஸ்ரீ காந்தி இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 15 வயதுடைய மகாலட்சுமி லட்சுமணன் என்னும் மாணவி 3 தங்கப்பதக்கத்தை வென்று சிறந்த வீராங்கனைக்கான விருதை வென்றார். இவர் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்று புதிய சாதனையை புரிந்துள்ளார். இதனிடையே இம்பீரியல் அனைத்துலக பள்ளியைச் சேர்ந்த 12 வயது மாணவி டானியா சரளநாதன் 2 ஓட்டப்போட்டியில் தங்கம் வென்றார். 2 தினங்களுக்கு மாநில விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் 12 மாவட்டங்களிலிருந்து பள்ளிகள் பங்கேற்றன. இப்போட்டியை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கைருடின் அபு ஹனிஃபா நிறைவு செய்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார். டாக்டர் அல்வின் நாதன்,
நான் ஒரு நச்சினேரத்தில் இப்போ வந்து கோச்சாக இருக்கேன். ஸோ இவங்க வந்து ஜனிதா விஜயராஜன், அவங்க அப்பா பேர் விஜயராஜன், எம்ஜிஎஸ் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 9 வயசுலேருந்து உங்களை ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ 9 வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணி போன வருஷம் எம்எஸ்எஸ்எம்க்கெலாம் போனாங்க, ஆனால் ரிசர்வ் ஆனாங்க. அதான் இந்த வருஷம் வந்து நான் இன்னும் கடுமையாக ட்ரைனிங் கொடுத்து சொன்னேன், இந்த வருஷம் எல்லாம் நல்ல டைமிங் செஞ்சால் அவங்க வந்து மலேசியாவுக்கு திருப்பி ஓட ஆரம்பிக்கலாம் சொல்லி தான். அப்போ 4 ரெக்கார்ட் செஞ்சாங்க, 100 மீட்டரு, 200 மீட்டரு, 4x100 and 4x200 ரெக்கார்ட் செஞ்சாங்க. நான் மகாலட்சுமி லட்சுமணன், எஸ்எம்கே ஸ்ரீகணி ஸ்கூல் படிக்கிறேன். நான் 3 கோல்டு, 1 பேரா, 2 ரெக்கார்டு, செரிபுலிமா ரத்தோஸில் ரெக்கார்ட், அப்புறம் அப்பா ரத்தோஸ் ரெக்கார்ட், அப்புறம் ஹொலரகவதி ஹரப்பன். ஓகே, என் பேர் வந்து மிஸ்டர் ஏ குணாலன் பிடிபிஎஸ் பகண்டத்தோ. இவர் தான் மிஸ்டர் லீ ஹன்மான், கிந்தாவோட பிடிபிஎஸ், கிந்தாவோட பிடிபிஎஸ். இந்த எம்எஸ்எஸ்விக்கு டோர்னமெண்ட்டுக்கு இவர் தலைமையில் தான் நடக்குது. இது வந்து எம்எஸ்எஸ்விக்கு ஹோல் பேராவில் வந்து 12 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து அத்தனை மாணவர்களும் இங்கே வந்து பங்கேற்றிருக்காங்க. சராசரி 1000 மாணவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. 12 வயசு, 15 வயசு, 18 இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு அவர் தலைமையில் மிஸ்டர் லீ ஹன்மான். மக்கோத்தா இடைத்தேர்தல், தேசிய முன்னணி, பரிகத்தா நேஷனல் இடையே நேரடி போட்டி. ஜுகூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி மற்றும் பரிகத்தா நேஷனல் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. அத்தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலையில் நடைபெற்றது. தேசிய முன்னணி சார்பில் குலுவாங் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் சைத் உசேன் சைத் அப்துல்லா ஆதரவாளர்கள் புடைசூழ வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே சமயம் குலுவாங் பொருசத்துவைச் சேர்ந்த மொஹமட் ஐசான் ஜஃபார் பரிகத்தா நேஷனல் சார்பில் களமிறக்கியுள்ளார். இந்த மக்கோத்தா தொகுதி குலுவாங் நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ள 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. இத்தொகுதியில் மொத்தம் 66,318 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். செப்டம்பர் 24ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் வேளையில் 28ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. மக்கோத்தா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஷரீஃபா அசிசா சைட் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஓரின புணர்ச்சி நிகழ்ந்தது உண்மைதான், குளோபல் ஈக்வான் தலைவர் விளக்கம். குளோபல் ஈக்வான் நிறுவனத்தின் கீழ் நடத்தப்பட்டு வரும் சிறார் பாதுகாப்பு இல்லங்களில் ஓரின புணர்ச்சி சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதை அதன் தலைவர் நசீருடின் முகமது அலி ஒப்புக்கொண்டார். ஆனால் ஓரிரு சம்பவங்கள் மட்டுமே அவ்வாறு நிகழ்ந்துள்ளது. இருந்தாலும் அதனை எந்த விதத்திலும் தாங்கள் ஊக்குவிக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்காக தாங்கள் நடத்தி வரும் இல்லங்கள் அனைத்திலும் ஓரின புணர்ச்சி நிகழ்வதாக சித்தரிக்கப்படுவது வேதனை அளிப்பதாக முகநூலில் அவர் பதிவேற்றம் செய்திருந்த காணொலியில் பேசியிருந்தார். அதோடு சம்பந்தப்பட்ட இல்லங்களில் சிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாக கூறப்படுவதிலும் உண்மையில்லை. தங்களின் நிறுவனத்திற்கு எதிராக பரப்பப்படும் குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியில் எதிர்கொள்வதாக நசீருடின் கூறினார். முன்னதாக குளோபல் ஈக்வான் நிறுவனத்தின் கீழ் சிலாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் செயல்பட்டு வரும் சிறார் பாதுகாப்பு இல்லங்களில் இருந்து 1 வயது முதல் 17 வயதுடைய 402 பேரை போலீசார் மீட்டனர். அதோடு அந்நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சம்பந்தப்பட்ட இல்லங்களைச் சேர்ந்த 171 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.